ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து கரோனா சம்பந்தமாக பல விதமான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு வரோம், உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சார்ந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பல நாடுகள் எதுக்கு எப்படி இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க அமெரிக்கா. அது சரியா தப்பானே இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அமெரிக்கா சீனாவின் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்ன வழக்கு, எவ்வளோ காசு அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைவீங்க. அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, 20 டிரில்லியன் டாலர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 1 டிரில்லியன் டாலர் அப்படிங்கிறது 100,000 கோடி. 20 டிரில்லியன் டாலர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம். யார் கேட்டிருக்காங்க, எங்கே இந்த முறையிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் லாரி கிளேமன். இவர் தான் வந்து சீன அதிகாரிகளுக்கு எதிராக 20 டிரில்லியன் டாலர் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கு ஒன்றை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த வழக்கிற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, உலக நாடுகளுக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் சீன அரசு இந்த கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸை பயோ வெப்பனாக பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதாவது உயிரியல் ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றச்சாட்டையும் ஒரு வழக்கையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் லாரி கிளேமன். அதே போல் இவருடைய வழக்கறிஞர் குழு ஒன்று இருக்கு, அந்த குழுவிற்கு பேர் வந்து ஃப்ரீடம் வாட்ச். அதே போல் இது இவர்களுக்கு உடனே வந்து டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய பஸ் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் சீனா அதிகாரிகளுக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க. யார் யார் மீதெல்லாம் வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யார் யார் மீதெல்லாம் வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம், சீன இராணுவம், வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, அதே போல் அந்த வைரலஜி இன்ஸ்டிடியூட்டோட இயக்குனர் இருப்பார் இல்லையா ஷி ஜெங்லி அவர், அதே போல் சீன இராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல் ஜென்வி, இவங்க மீதெல்லாம் அந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாரு, உலக நாடுகளுக்கு எதிராக பயோ வெப்பனாக ஒரு உயிரியல் போரை துருப்பதற்காக ஒரு உயிரியல் ஆயுதமாக இந்த கொரோனா வைரஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இதை வெளியிட்டது இந்த வைரலஜி இன்ஸ்டிடியூட் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழக்கில் பதிவு பண்ணியிருக்கிறாரு லாரி கிளேமன். இதற்காக அவர் கேட்டிருக்கக்கூடிய தொகை தான் 20 டிரில்லியன் டாலர். இதில் என்ன ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 டிரில்லியன் டாலர் அப்படிங்கிறது சீனாவினுடைய ஒட்டுமொத்தமான உள்நாட்டு உற்பத்தியை விட மிகவும் அதிகம். அப்படின்னா பார்த்துக்கோங்க 20 டிரில்லியன் டாலர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் மீது நம்ம கேஸ் போடணும் அப்படின்னா அவங்க மீது நம்ம சில செக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, வந்து கொலை செய்ய தூண்டினார், அது கொலை செய்வதற்கு உதவி செய்தார், ஆயுதங்கள் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு. அது போல இவர்கள் மீது என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மரணத்திற்கு உதவுதல், மரணத்தை தூண்டி விடுதல், அதே போல பயங்கரவாதிகளுக்கு பொருள் உதவி செய்தல், அமெரிக்க குடிமக்கள் மீது காயம் ஏற்படணும், அவர்கள் சாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து செயல்பட்டது, அதே போல சதி செய்வது, அலட்சியமாக இருப்பது, தவறான முறையில் அதாவது இயற்கைக்கு எதிரான முறையில் மரணத்தை நிகழ்விப்பது போன்ற பல்வேறு குற்ற செக்ஷன்ஸில் வந்து இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த குழு. வூஹான் வைரலஜி நிறுவனத்திலிருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த COVID-19 கொரோனா வைரஸ் வெளிவரத்துக்கு காரணமே உலக மக்களை அழிக்கணும், அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு சீனா தான் தனியாக நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் சீனாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது போல தான் தங்களுடைய வழக்கிலேயே அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாதங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1925 இந்த உயிரியல் ஆயுதங்களை தடை பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போதும் கூட உயிரியல் ஆயுதத்தை பயன்படுத்தி உலக மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, இதுக்கு அடிப்படை காரணமே சீனா தான் அப்படின்னு வெளிப்படையாக பகிரமாக குற்றச்சாரம் முன் வச்சிருக்கிறாங்க. வூஹானில் பார்த்தீங்கன்னா இது போன்ற நாவல் வைரஸ்களை, கொடுமையான வைரஸ்களை பற்றி கண்டுபிடிப்பதற்காகவோ ஆய்வு பண்ணுவதற்காகவோ ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து டைரக்டாக வெளிப்படையாக சொல்லாமல் இது வந்து சீனாவினுடைய ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க, இதுவே ஒரு மடைமாற்றுகிற முயற்சி தான் அப்படின்னும் தங்களுடைய குற்றச்சாட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் பற்றிய இந்த விஷயங்களை வந்து சீன மருத்துவர்களும் சீன ஆராய்ச்சியாளர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, உலகமும் சர்வதேச உலகமும் சரி தேசிய உலகமும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சொன்னவங்களாம் மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் தங்களுடைய கேஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, என்னன்னா இன்னும் உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத, இன்னும் இதுதான் சரியான தடுப்பூசி அப்படின்னு சொல்லப்படாத ஒரு தடுப்பூசியை
இந்த இன்ஸ்டிடியூட மேஜர் ஜெனரலா இருக்கக்கூடிய ஜென் அப்படிங்கிறவங்க தனக்கும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 6 மருத்துவ குழுவுக்கும் போட்டு பரிசோதிச்சு பார்த்து தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க. அதான் அவங்களுடைய ஐடியாவும் பிளானாகவும் இருந்துச்சு அப்படின்னு தங்களுடைய வழக்கில் அந்த ஒரு வாதமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல உங்களுடைய நோக்கமே சர்வதேச பயங்கரவாதத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவங்க அமெரிக்கா போன்ற சீனாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக இது போன்ற ஒரு பயோ வெப்பனை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சீனாவுக்கு எதிராக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2ம் மற்றும் 3ம் கட்டத்தில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகளுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பொருளாதாரத்தை அழிப்பதற்காக சீனா பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயோ வார், ஒரு பயோ வெப்பன் அப்படிங்கிறத அந்த கொரோனா அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த இவர்கள் இந்த வழக்கறிஞர் குழுக்களும் இவரும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இறுதியாக அவங்க சொல்ல வருது ஒன்றுதான், இதற்கு எதிராக சீனாவினுடைய இந்த அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணையை மேற்கொள்ளணும், இதற்காக தனியா ஒரு நடுவர் மன்ற குழு அமைக்கணும், இந்த குழு நாங்க சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கையை நிச்சயமா முன்ன வச்சு பரிசீலனை பண்ணணும். என்ன அப்படின்னா, உலக மக்களை அழிக்க சீனாவால் கொண்டு வரப்பட்ட அல்லது சீனாவால் வடிவமைக்கப்பட்ட சைனா டிசைன்டு த கொரோனா அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வாதங்களை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு மேற்கொண்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தெரியல, நடுவர்மன்றத்துக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல, சீனா இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அமெரிக்காவிலிருந்து இது போன்ற ஒரு வழக்கு வந்திருக்கிறது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையும் ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் கொரோனா வைரஸினுடைய தாக்கம், கொரோனா வைரஸினுடைய போக்கு எப்படிலாம் போக போகுது அப்படிங்கிறது.